கங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் முப்பத்தி ஓராம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் ஏகாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் మోషం పొరుమై రిషభం ఆకం మిథునం ఆతాయం కడగం నలం సింహం భక్తి కన్నీ తామదం తులం పోటి వృచ్చికం వాళ్ ధనుసు మహిషి మహరం వెచ్చి కుంభం భయం మీనం ఏమాం ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா திருவோண நட்சத்திரமும் பெருமாள் வழிபாடும் இதை பற்றி இன்றைக்கு பேச திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபடுவதனால் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன் பெருமாள் வந்து காக்கும் கடவுள் மும்மூர்த்திகள் என்று சொல்லுவோம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று தெய்வங்கள் பிரம்மாவை படைக்கும் கடவுள் என்பது தெரியும் விஷ்ணு காக்கும் கடவுள் சிவன் அளிக்கும் கடவுள் என்னத்தை அழிக்கிற கடவுள் எங்களுடைய தீய எண்ணங்களை கர்ம வினைகளை தீய சிந்தனைகளை அழிக்க எங்களை அழிக்கிறதில்லை எங்களுடைய கெட்ட எண்ணங்களை அழிக்கக்கூடிய கடவுள் சிவன் சம்கார மூர்த்தி காக்கும் கடவுள் இந்த பூமியில நாங்கள் பிரம்ம எங்களை படைச்சிட்ட இந்த பூமியில பிறந்துட்டோம் அதுக்கு பிறகு மரணம் வரை எங்களை காக்கக்கூடிய தெய்வம் விஷ்ணு தான் விஷ்ணு வழிபாடு சிறந்தது என்று சொல்லுகினேன் இந்த பூமியில் பிரம்மா படைச்சதுக்கு பிறகு சிவபெருமான் எங்களுடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து எங்களுடைய கர்ம வினைகளை முடிக்கும் வரை எங்களை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அதனால் காக்கும் கடவுள் எல்லாரும் எல்லோரும் விஷ்ணுவை போய் வடிவாக கும்பிடுவினம் பயபக்தியோடு கும்பிவிட்டேன் இன்னும் ஒரு சிறப்பும் விஷ்ணுவுக்கு இருக்கின்றடா விஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி விஷ்ணுவினுடைய ஹிரதயத்தில் மகாலட்சுமி இருக்கிறார் அதனால விஷ்ணுவை வழிபட்டால் கூடவே மகாலட்சுமியையும் வழிபட்ட பலன் எல்லாருக்கும் எங்களுக்கு தனம் காசு எங்களுக்கு முக்கியம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பலமொழி இருக்கு அதனால பொருளாதார விருத்திக்காக நாங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் பெருமாளை கும்பிட்டா மகாலட்சுமி இருக்கேன் திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு திதிகள் இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு என்று உங்களுக்கு தெரியும் புனர்பூச நட்சத்திரம் ராமருக்கு உத்தர நட்சத்திரம் மகாலட்சுமி இப்படி ஒவ்வொன்று இருக்குது அதுல திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பண கஷ்டம் நீங்குவதற்காக ஐயா எனக்கு காசில் தான் பெரிய பிரச்சனை ஐயா நல்ல படிப்பு இருக்கு அழகு இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்கு வல்லமை இருக்கு ஆரோக்கியம் இருக்கு எல்லாத்தையும் கடவுள் தந்திருக்கேன் பணத்தை மட்டும் தராமல் விட்டுட்டார் பண கஷ்டம் என்று சில பேர் சொல்லுவேன் அதே நேரத்தில் எனக்கு தீராத கடன் இருக்குது ஐயா நானும் ராவு பகலாக கஷ்டப்பட்டு அடித்து உழைச்சி பார்க்குறேன் கடனை மட்டும் என்னால் தீர்க்க முடியவில்லை தீராத கடன் வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன் ஐயா நான் உழைக்கிற காசு வட்டி கட்டவே சரி அப்போ நான் முதல் இப்போ கட்டுறதுன்னு எனக்கு தெரியலை இது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஐயா அதுவும் தீராத கடன் நகை எல்லாம் அடைவு வச்சிட்டேன் ஐயா இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நகை அடைவு வச்சுருக்கேன் அதை எப்படி எடுக்க போகிறன்னு எனக்கு தெரியலை மாதம் மாதம் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன் அதே மாதிரி வீண் விதயங்கள் நடந்து கொண்டு இருக்குது ஐயா நோயினுடையனால விதயம் ஏதாவது ஒரு செலவு ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் செலவு வந்து கொண்டு இருக்குது சொந்த வீடு இல்லை சொந்த வாகனம் இல்லை இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திர தண்டைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கடன் தொல்லை இருக்கக்கூடியவர்கள் வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் வாஸ்து பரிகாரங்கள் எல்லாம் சொல்லிடுற இன்றைக்கும் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை என்னட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பல பேருடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை காசு பிரச்சனை தீராத கடன் ஐயா வரவு எல்லாம் செலவாகி கொண்டு இருக்குது காசு மிச்சம் இல்லை தங்குது இல்லை இவையிலெல்லாம் என்ன செய்யணும் முதல்ல பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட வீட்டில் உள்ள சாமி படத்துக்கு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி நெவேதனம் வச்சு பூஜைகள் செய்து வடிவாக கும்பிடுங்க கூப்பிட்டு கும்பிட்டதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணின்னு தொடங்கி அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதின்னு முடியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதில் திருவோண நட்சத்திரம் இப்போ என்று கலண்டரில் பேருங்க நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் பஞ்சாங்க கலண்டர் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ அப்போ தான் இந்த ஜோதிட நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் பஞ்சாங்க கலண்டரில் இன்றைக்கு எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி மட்டும் திருவோண நட்சத்திரம் அப்படி திருவோணம் நட்சத்திரம் இருக்கிற நாளில் பெருமாள் கோயிலுக்கு போங்கோ போய் கையில் என்ன ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி கொஞ்சம் துளசி இலையையும் பச்சை கற்பூரத்தையும் கையில் வச்சுக்கொண்டு பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட இருபத்தி ஒரு முறை பெருமாள் ஆலயத்தை சுற்றி வாருங்கள் மூலஸ்தானத்தில் பெருமாள் இருந்தால் அல்லது பரிகார மூர்த்தியாக பெருமாள் இருந்தால் பெருமாளை மட்டும் இருபத்தி ஒரு முறை சுற்றுங்கள் இருபத்தொரு முறை பெருமாளை சுற்றிட்டு மகாலட்சுமியையும் வழிபாடு செய்துவிட்டு என்னத்தை கொண்டு சுற்றோணும் கையில் பச்சை கற்பூரம் ஒரு பெரிய கட்டி பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் துளசியையும் வலது கையில் கொண்டு அப்படியே பெருமாளை கும்பிட்டு கொண்டு இருபத்தி ஒரு முறை பெருமாள் ஆலயத்தை கோயில் மூலஸ்தானத்தை சுற்றுங்கோ சுற்றினதுக்கு பிறகு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய பெயர் நட்சத்திரம் ராசி லக்கணம் கோத்திரம் எல்லாம் சொல்லி வடிவ அர்ச்சனை செய்யுங்க பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு நெய்தீபம் ஏற்றி உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு கையில் துளசியும் பச்சை கற்பூரத்தையும் பற்றி இருபத்தி ஒரு முறை சுற்றுங்கோ சுற்றினதுக்கு பிறகு லட்சுமியையும் வழிபாடு செய்ததுக்கு பிறகு வீட்டுக்கு வாங்கும் வீட்டுக்கு வந்து நீங்கள் காசு வைக்க கூடிய இடம் நான் எப்பவும் சொல்லியிருக்கேன் காசு வைக்கிறதுக்குன்ற ஒரு இடம் இருக்கணும் கண்ட இடத்துலையும் காசு வைக்க கூடாது காசு வைக்கின்ற ஒரு இடம் ஒரு பெட்டி வச்சு அதில் பச்சை கலர் துணியை பட்டு துணியை போட்டு பச்சை கலர் பட்டி மரத்தினால் செய்த பட்டி நல்லது அல்லது சில்வர் பட்டிக்குள்ளே பச்சை துணியை போட்டு வச்சு பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது சில்வரில் வைக்கக்கூடாது அப்படி வழி இல்லைன்னா அதுக்குள்ளே பச்சை துணியை போட்டு அதுக்கு மேலே காசை வச்சு நகையை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பெருமாள் கோயிலில் இருபத்தொரு தரம் சுற்றின பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் போட்டு வையுங்கள் உங்களுக்கு வீட்டுல பணம் நிறைந்து கொண்டே இருக்கும் சரி ஐயா எனக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு முன்னுக்கும் அந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் வைத்து இருபத்தி ஒரு முறை ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிவிட்டு அதை கொண்டே காசு பட்டிக்கில் போடுங்க உங்களுக்கு நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்று மனசில் நினைச்சி போடுங்க எப்போ காசு வைக்கக்குள்ளையும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வச்சிங்கள்தான் சரி இப்போ சக்தி டிவியூடாக ஊடாக கேட்கப்பட்ட கேள்விக்குண்டான பதில் ரமணன் செல்வநாதன் ரமணன் செல்வநாதன் என்கிறவர் கேள்வியொன்று கேட்டிருக்கார் ராசிக்கு எப்படி ஐயா மேச ராசிக்கு பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது ராசிக்கு எப்படி ஐயான்னு கேட்டிருக்கார் ராசிக்காரருக்கு நன்மையான காலம்தான் நடக்குது உங்களோட பிரச்சனையாக இருக்கின்ற அதற்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் குரு பலன் பூரணமாக உள்ளது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பேசணும் அதை நேரத்தையும் சொல்லிட்டேன் இப்போ ராமர் ருஷாந்தன் என்றவர் இன்னொரு கேள்வி பார்த்துருக்கார் எனது ஜாதகத்தை பார்க்க முடியுமா நாகதோஷம் உள்ளதான்னு கேட்டிருக்கிறார் அவருடைய ஜாதகத்தில் நாகதோஷம் உண்டு கலத்திர தோஷம் உண்டு ஏழாவது வீட்டுல சனீஸ்வரன் இருக்கிறார் திருமணத்துல பிரச்சனைகள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் சிக்கல்கள் வரலாம் திருமணம் தாமதமாகலாம் எல்லா விதத்திலையும் அமைந்த எல்லா விதமா எல்லா விதத்திலையும் பொருந்தக்கூடிய மனைவி அமையாமல் போகலாம் உங்களுக்கும் மனைவிக்கும் இடையே நிறம் குணம் உயரம் தோற்றம் இல்லாட்டி ஜாதி மதம் மொழியினம் ஏதோ ஒன்றும் மாறி அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மனைவிக்கும் இடையிலே இருக்குது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்களோட ஜாதகத்தில் நாகதோஷம் உண்டு கலத்துர தோஷம் உண்டு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் இல்லை குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனை ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழில் சனி வந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமையாது எல்லா விதத்திலையும் பொருந்தக்கூடிய மனைவி அமைகிற பலன் உங்களோட ஜாதகத்தில் இல்லை அதனால் தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்